ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 22/9/2021 அன்று சென்னையில் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி வாயிலாக 1,880 கோடி ரூபாய் முதலீடும் 39,150 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 23/11/2021 அன்று கோயம்புத்தூரில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி வாயிலாக 35,208 கோடி ரூபாய் முதலீடும் 76,795 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 59 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 7/3/2022 அன்று தூத்துக்குடியில் சர்வதேச அரைக்கலன் பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவின் போது 4,488 கோடி ரூபாய் முதலீடும் 15,103 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. இது தவிர 11/9/2021 மற்றும் 15/3/2022 அன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் 3,558 கோடி ரூபாய் முதலீடும் 4,600 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் டிபி வேர்ல்டு மற்றும் சாம்சங் நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. 26/3/2022 மற்றும் 28/3/2022 ஆகிய நாட்களில் துபாய் மற்றும் அபுதாபி நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளில் 6,100 கோடி ரூபாய் முதலீடும் 15,100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 14 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. சீரான மற்றும் பரவலான தொழில் வளர்ச்சி எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அதை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 25 மாவட்டங்களில் இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொழில் வளர்ச்சிக்கு இவ்வளவு முயற்சிகளை எடுத்துள்ள இந்த அரசின் சார்பில் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டேன். துபாயில் நடைபெற்ற உலக கண்காட்சி 5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் சர்வதேச நிகழ்வுகளில் ஒன்று. 192 நாடுகள் பங்கேற்ற அக்கண்காட்சியில் மார்ச் 25 முதல் 31 வரை தமிழ்நாடு வாரமாக கடைபிடிக்கப்பட்டது. கண்காட்சியின் இறுதி வாரங்களில்தான் பெரிய முதலீட்டாளர்கள் கலந்து கொள்வார்கள். அதனால் நான் துபாய் சென்று மார்ச் 25 தமிழ்நாடு அரங்கினை அந்த அரங்குக்குரிய கண்காட்சியை திறந்து வைத்தேன். அபுதாபியில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களை சந்தித்து சொந்த மண்ணான தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தேன். ஐக்கிய அரபு நாடுகளின் பொருளாதாரத்தை அந்த துறையினுடைய அமைச்சர், வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர், வர்த்தக சங்க நிர்வாகிகள் ஆகியோரையும் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தினேன். முபாதாலா முதலீட்டு நிறுவனம் மற்றும் ஏவிக்யூ போன்ற நிறுவனங்கள், ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள பல்வேறு முதலீட்டாளர்களை நிர்வகித்திடும் நிறுவனங்கள் இவர்களையும் சந்தித்து வளர்ந்து வரும் துறைகளான எரிசக்தி, சரக்கு போக்குவரத்து திட்டங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள், தரவு மையங்கள், மின்னணுவியல் போன்ற திட்டங்களில் பெருமளவில் முதலீடுகளை பெற்றிட உரையாடினேன். இதைத் தொடர்ந்து இவ்விரு நிறுவனங்களின் முதலீடுகளை பெற ஒரு பணிக்குழு ஒர்க்கிங் குரூப் விரைவில் அமைக்கப்பட உள்ளது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த துபாய் பயணத்தின் வாயிலாக 6,100 கோடி ரூபாய் முதலீடும் 15,100 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் 6 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. அபுதாபியை தலைமையிடமாக கொண்ட மிகப்பெரிய எஃகு குழாய் உற்பத்தியாளர் நிறுவனம், சென்னையை சுற்றியுள்ள மோட்டார் வாகனம்,
மற்றும் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் அடங்கியிருக்கக்கூடிய பகுதியில் 1,000 கோடி ரூபாய் முதலீடும் 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உற்பத்தி திட்டத்தினை நிறுவ தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. லூலு பன்னாட்டுக் குழுமம் இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா மண்டலங்களில் பல்வேறு திட்டங்களை நிறுவியுள்ளது. இருபெரும் வணிக வளாகங்கள், உணவு பதப்படுத்தக்கூடிய திட்டம் ஆகியவற்றை தமிழ்நாட்டில் நிறுவி 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை இந்த குழுமத்துடன் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஆஸ்டர் டிஎம் மருத்துவ குழுமத்துடன் சென்னையில் 500 படுக்கைகள் கொண்ட பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை உருவாக்கும் வகையில் 500 கோடி ரூபாய் முதலீடும் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஒன்றான ஷராப் குழும நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரு சரக்கு பூங்கா அமைத்திட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆடைகள் உற்பத்தியாளர்களில் ஒன்றான ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்துடன் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத் ஆகிய பகுதிகளில் 500 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஆடை மற்றும் தையல் திட்டங்களை அமைத்திட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு நாட்டைச் சார்ந்த டிரான்ஸ்வெல் குழுமத்துடன் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உணவு பதப்படுத்தக்கூடிய திட்டம் நிறுவிட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நான் துபாய் நாட்டிற்கு மேற்கொண்ட அரசு முறை பயணத்தின் விளைவாக கிடைக்கப் போகக்கூடிய ஆகவே துபாய் நாட்டிற்கு சென்று அரசு முறை பயணம் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் நம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும் தான். அந்த இலக்கை எட்டும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறேன் என்பதை பெருமையுடன் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 மாதங்களிலேயே தொழில்துறையில் இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகளுக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்றதும் எடுத்த நடவடிக்கைகளே காரணம். 27/2021 அன்று தொழில்களை ஈர்க்க 24 துறைகளைச் சார்ந்த 100 சேவைகளை மின்மய வடிவில் அளித்திடும் வகையில் ஒற்றைச்சாளர இணையதளம் 2.0 துவக்கி வைத்தேன். 23/11/2021 அன்று ஒற்றைச்சாளர கைபேசி செயலியையும் துவக்கி வைத்தேன். 7/3/2022 அன்று தொழில் தொடங்க தேவைப்படும் நிலம் தொடர்பாக தமிழ்நாடு நில தகவல் இணையத்தை தொடங்கி வைத்தேன். அதே 7/3/2022 அன்று தொழில் தொடங்குவதற்குரிய அனுமதிகள், ஒப்புதல்கள், நடைமுறைகளை அறியும் வழிகாட்டு நிறுவனத்தின் புதிய இணையதளத்தை துவக்கி வைத்தேன். இப்படி இந்த அரசு தொழில்துறையில் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் முதலீட்டாளர்களுக்கு, புதிய தொழில் தொடங்குவோருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த அரசின் மீது, தமிழ்நாட்டின் மீது அளித்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டு கூற வேண்டும் என்று சொன்னால், கடந்த 2021 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை மட்டும் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது 41.5% அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் முகமையான கைடன்ஸ் ஏசியா ஓஷனிக் ரீஜனின் வருடாந்திர முதலீடுகள் மாநாட்டில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி என்ற விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக 2022 மே மாதத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்திலும், ஜெர்மனி நாட்டில் ஹானவர் நிகழ்விலும், ஜூன் மாதத்தில் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள குளோபஸ் ஆஃப் ஷேர்வின் அந்த நிகழ்விலும், ஜூலை மாதத்தில் அமெரிக்க நாட்டிலும் முன்னணி முதலீட்டாளர்களை சந்தித்து தொழிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டன என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
முக்கியமாக எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக 2021 ஆண்டு இறுதியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்படும். அதன் மூலம் மேலும் அதிகமான முதலீடுகள் திரட்டப்படும். நம் பல லட்சம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை என்று இந்த மாமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இனிமேல் போடப்போகக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் முதலீடுகளாக வேலைவாய்ப்புகளாக மாறும். தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடுகள் அதிகரிக்கவும் மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தவும் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த அரசின் முயற்சிகளுக்கு அனைவரும் கட்சி வித்தியாசம் பாராமல் துணை நிற்க வேண்டும் என்பதை மட்டும், அதேபோல் என் பயணத்திற்கு வாழ்த்திய நல் உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.